பதினோரு நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கடவுள் அருள் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2023 புத்தாண்டிற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். ஆக எதிர் வருகின்ற இந்த 2023 நம்முடைய ராசிகளுக்கு என்னென்ன பலாபலன்களை வழங்க இருக்கின்றது, இது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டுங்க. இந்த ஆண்டினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் கிட்டத்தட்ட ராஜ கிரகங்கள், நம்ம வருட பலனை எப்படி எடுக்கின்றோம், மாத பலன்களுக்கு பெரிய முக்கியத்துவம் இன்றி சனி ராகு கேதுக்கள் குரு என்று சொல்லக்கூடிய 4 ராஜ கிரகங்களின் அடிப்படையிலேயே, அந்த நகர்வின் அடிப்படையிலேயே, அவர்களின் அமர்வின் அடிப்படையிலேயே வருட பலன்கள் கணிக்கப்படுகின்றது அனைத்து ஜோதிடர்களாலேயும். இதுக்குன்னு ஸ்பெஷல் ரூல் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இந்த ஆங்கில புத்தாண்டை பொறுத்தவரையிலும். ஆனால் இந்த வருடம் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கிரகங்களும், வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த 4 ராஜ கிரகங்களுமே இந்த வருடத்தில் பெயர்ச்சியாக இருக்கின்றார்கள். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் சனியும், மத்தியம பகுதியில் குருவும், இறுதி பகுதியில் ராகு கேதுக்களும் பெயர்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆக இந்த ஆண்டில் நவகிரகங்களில் இந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகங்களினுடைய தாக்கம் 12 ராசி நேயர்களுக்குமே இயல்பாக அதிகரிக்க இருக்கின்றது. இந்த கிரகங்களினுடைய ஏற்ற இறக்கங்களால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2023 என்ன ஏற்றங்களை எல்லாம் கொடுக்கப் போகின்றது, எங்கெல்லாம் நாம் சற்று இரக்கத்தை சந்திப்போம், அந்த சரிவினை தடுப்பதற்கு நாம் என்னவெல்லாம் நம்மை தற்காத்து கொள்வதற்காக செய்து கொள்ளலாம் என்பதனையெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இந்த பதிவினை தயை கூர்ந்து முழுமையாக பாருங்கள். ஏதோ 2 நிமிஷம் பார்த்துட்டு கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு வெளில போயிட்டீங்கன்னா, நம்ம என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடலாம். நம்முடைய பதிவினுடைய ஸ்டைல் எப்போவுமே உங்களுக்கு மிகவும் ஏற்றமான இடங்கள் எங்கே, உங்களுடைய உழைப்பை எங்கு செலுத்தி இந்த வருடத்தில் நீங்கள் வெற்றிகளை ஈட்டிக் கொள்ளலாம், அதாவது உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம், இந்த இடம்லாம் உங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட்டுங்க. இங்கெல்லாம் இறங்கி முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் அடித்து சக்ஸஸ் ரேட்டை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதே போல் இந்த இடம்லாம் நமக்கு கொஞ்சம் இந்த வருஷம் ஒத்துழைக்காதுங்க. ஆக அங்கே போயிட்டு தேவையில்லாமல் முயற்சி போட்டு நேர விரயம், ஆற்றல் விரயம், பண விரயம்னு எதையும் இழக்க வேண்டாம். அதன் பிறகு பரிகாரம் என ஒன்று தேவைப்பட்டால் அதனை எப்படி செய்வது, வாழ்வியல் சார்ந்த பரிகாரங்கள் இப்படிங்கிற மெத்தடில் தாங்க நம்ம கொண்டு போக போகிறோம். ஆக இந்த 2023 உங்களுடைய ராசிக்கு என்ன ஏற்றங்களையும் என்ன இறக்கங்களையும் அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழிகளையும் தற்பொழுது பார்க்கலாம், வாருங்கள். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. மேஷம், மேசராசி நேயர்களே, மேசத்தை பொறுத்தவரையிலும் துடிப்பானவர்கள், எதிலும் வேகமானவர்கள், ஒரு வேலையை கொடுத்தால் தலைமை தாங்கி அதனை பொறுப்பேற்று நடத்தி முடிப்பதற்கு தகுதியான ஆட்கள், கொஞ்சம் கோவக்காரங்க. ஆனால் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த மாதிரியான இயல்புகளை கொண்ட மேச ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2023 எங்கெல்லாம் சாதகமான பலன்களை வழங்க இருக்கின்றது என்பதனை முதலில் பார்ப்போம். அன்பு நண்பர்களே, இந்த பொதுவாக இந்த ராசி பலனை நான் எதன் அடிப்படையில் கொண்டு போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவை, முக்கியமான ஒரு அமைப்பு வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால், படிப்பு, வேலை வட்டி, இல்லை தொழில், பொருளாதார நிலைமை, குடும்பம், திருமண அமைப்பு, கல்யாணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, இந்த முக்கியமானவற்றை அடிப்படையாக கொண்டு தான் கொண்டு போகிறாங்க. அதில் மிக முக்கியமான சில விஷயங்கள் இந்த வருடம் மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கும். அதில் முக்கியமான ஒரு அமைப்பாக பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள்,
வேலை வாய்ப்புகள் அற்புதமான முறையில் கிடைக்கின்ற ஒரு நல்ல ஆண்டாக இந்த 23 உங்களுக்கு அமைகின்றது. ஆக நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இல்ல உங்களுக்கு என்ன தெரியும், உங்க கையில என்ன இருக்கோ அதை வச்சு இந்த புத்தாண்டில் புதிய வாழ்க்கைக்குள்ளாக, தொழில் வாழ்க்கைக்குள்ளாக, வேலை வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் கால் எடுத்து வைக்கலாம். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இங்க பாருங்க என்ன வேலை கிடைக்கும், அதோட தரம் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் கோச்சார ரீதியாக இந்த ஆண்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்யுங்கள். உத்தியோகத்தில் சேருவதற்கான ஒரு நல்ல ஆண்டு. அதே போல தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுநாள் வரையிலும் இருந்து வந்த தொழில் சரிவுகள் இல்ல தொழில இருந்து வந்த மிக கடுமையான போட்டிகள் எல்லாம் அகலுகின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. 11 பாவகத்திலே இந்த ஆண்டு முழுக்கவும் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம், ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள், இவையெல்லாம் கிடைக்க போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த வருடம் முழுக்கவும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொழில் ரீதியாக கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாகவே மிக கடுமையான போட்டிகளையும் பல உழைப்புகளை உழைத்தும் பெரிய லாபமற்ற நிலையையும் நீங்கள் எதிர்கொண்டு வந்தீர்கள். இனி அப்படி கிடையாதுங்க. பொதுவாகவே இந்த ஆண்டு முழுக்கவும் ஓரளவு கணிசமான வருமானத்தை ஈட்டக்கூடிய அற்புத ராசியாக மேச ராசிக்காரர்கள் அமைய இருக்கின்றீர்கள். ஆக பொருளாதார ரீதியாகவும் தொழில் வியாபாரத்திலும் நீங்கள் சின்ன சின்னதாக என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் தாராளமாக அந்த தொழிலில் முழு கவனத்தை செலுத்துங்கள், முழு உழைப்பை போடுங்கள், வெற்றி உங்கள் பக்கம் உண்டு. இது ஒரு அமைப்பு. அதே போல் புதிதாக தொழில் துவங்கலாம் என நினைக்கின்ற நண்பர்களுக்கும் இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக அமையப்பெறுகின்றது. தாராளமாக தொழிலை துவங்குவதற்கு மிகச்சிறப்பான ஆண்டு துவங்கலாம். அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டோட பிற்பகுதி அக்டோபர் மாதத்திலிருந்து மிகச்சிறப்பான வளர்ச்சிகளை கொடுக்க வல்ல ஒரு அற்புத காலகட்டமாக உங்களுக்கு அமைகின்றது. ஆக நீங்கள் இப்போ தொழிலை தொடங்கி வெளியில் 6 தெரிஞ்சிருவீங்க, பிராண்ட் ஆயிருவீங்க. இந்த ஆண்டினுடைய இறுதியிலிருந்து நல்ல வருமானத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆக வேலை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் இவ்வாண்டு மேசராசி நேயர்களுக்கு அற்புதத்தை தர இருக்கின்றது. இது முதல் அமைப்பு, முதல் அத்தியாவசிய தேவை. இரண்டாவது அத்தியாவசியம் பார்த்தீங்கன்னா திருமண அமைப்புகள். திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டம் நண்பர்களே. தாராளமாக திருமணத்திற்காக வரன் பார்க்கறதெல்லாம் பார்க்கலாம், உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வரன்களை எல்லாம் தேடலாம். அதற்கெல்லாம் மிக அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத மேசராசி நேயர்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலும் புத்திர பாக்கியத்தை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதிலும் குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகாக அந்த குழந்தை பாக்கியத்திற்கான சில அமைப்புகள் உங்களுக்கு வலுவாக இருக்கின்றது. உங்கள் ஜாதகப்படியே நல்ல தசாபுக்தி நடந்தால் குழந்தை உடனே கிடச்சிடும், கவலைப்பட வேண்டாம். ஆக அன்பு நண்பர்களே, ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இந்த ஆண்டினுடைய மத்திய பகுதியிலிருந்து உங்களுக்கு புத்திர பாக்கியத்திற்கான அமைப்பு உண்டு. இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வேறு எங்கு சிறப்பான அமைப்புனா கடன் தொந்தரவுகள். ஆக புத்திர பாக்கியமும் கைகூடுகின்ற ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அதே போல் அன்பு நண்பர்களே, கடன் தொந்தரவுகள் தீருகின்ற, காணாமல் போகின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்ற, அதுவும் இந்த ஆண்டினுடைய கடைசி பகுதியில் கடன் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆக அக்டோபர் மாதத்திலிருந்து கடன் அமைப்புகள் மட மடவென சரிகின்ற ஒரு அற்புத காலகட்டமாக இந்த ஆண்டு அமைகின்றது. ஆனால் அக்டோபர் வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்னதாக நீடித்து தான் இருக்கும். அதே போல் ஆரோக்கியம் நண்பர்களே, ஆரோக்கியங்கிறது ஒரு மிக முக்கியமான செல்வம். அந்த செல்வத்தை பொறுத்தவரையிலும் இவ்வாண்டு பிற்பகுதியில், 2023 பிற்பகுதியிலிருந்து ஆரோக்கியம் நல்லபடியாக மேம்பட்டு ஒரு கட்டுக்குள் வந்து அனைத்து நோய்களும் தீர்ந்து போகின்ற, அதாவது உங்களுடைய ஜாதகப்படி வலுவான நோய் வந்திருந்தால் அது கட்டுக்குள் வந்துடும், டெம்பரவரியான நோய்கள் ஏதாவது வந்திருந்தால் அது தீர்ந்து போயிடுற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. ஆக மொத்தத்தில் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற ஒரு அமைப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக வெளிநாடு வாய்ப்புகள். யாரெல்லாம் இந்த வெளிநாடு வாய்ப்புகளை எதிர்பார்த்து நோக்கி இருந்தீர்களோ அவர்களுக்கு இந்த வெளிநாடு வாய்ப்புகள் அற்புதமான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு முழுக்கவுமே உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் அமைகின்றது. ஆக அதற்கு நீங்கள் சிறப்பாக முன்னெடுத்து செய்யலாம். யாருக்கெல்லாம் சுய ஜாதகப்படி வெளிநாட்டுக்கான அமைப்பு இருக்கோ அவர்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் குயிக்காக இந்த வருடம் வந்து வெளிநாட்டுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எளிமையாக கிடச்சிருங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதே போல் கடன் ரீதியாக சிக்கி கொண்டிருந்தவர்களுக்கும் அந்த கடன் சுமைகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு ஆண்டு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டினை பொறுத்தவரையிலும் முக்கியமான பதவிகளில் இருக்கிறவங்க, அதே போல் முக்கியமான பொறுப்புகளுக்காக இயங்கி கொண்டிருப்பவர்கள், அவர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு ஒரு நல்ல மேன்மை அப்படின்னு தாங்க சொல்லுவேன். அதிலும் குறிப்பாக இருக்கிற பதவியிலிருந்து ஒரு உயர் பதவி அடைகிறது, கூடுதலான பொறுப்புகளை பெறுவது,
இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டில் கிடைக்கும். ஆக மேசராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வேலை, உத்தியோகம், தொழில் துவங்குவது, குழந்தை பாக்கியம், திருமணம், இந்த ஆண்டு முழுக்கவுமே திருமணத்திற்கான அமைப்பு, அதிலும் குறிப்பாக ஏப்ரலுக்கு பிறகு திருமணத்திற்கான அமைப்புகள் எல்லாம் நல்ல வலுப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. அதே போல் உத்தியோகத்திலும் பதவி உயர்விலும் ஒரு நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குங்க, ஒரு ஸ்திரமான சொத்து. இந்த வருடங்களில் நீங்கள் ஏதாவது சொத்துக்கள் வாங்குறீங்கன்னா அது நீடித்து உங்கள் காலகட்டத்துக்கு உங்கள் கையில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமைகின்றது. இதெல்லாம் உங்களுடைய பாசிட்டிவ் சைட்ஸ். படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருக்கின்ற தடைகள் விலகுகின்ற ஒரு ஆண்டு. ஆக மந்தமாக இருந்தவங்களுக்கு கூட படிக்க ஆரம்பித்து பசங்கள்லாம் நல்லா படிப்பில் ஆர்வம் வந்து பட்டையை கிளப்பிட்டு போயிடுவாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதேபோல் உயர்கல்வி பயின்று கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த பெண்டிங்கில் வச்சுக்கிட்டு இருந்த அரியர் அது இதெல்லாம் கிளியர் பண்ணி உயர்கல்வியிலும் ஒரு நல்ல மேன்மை, சரியான கைட் கிடைப்பார். இவற்றின் மூலமாக நீங்கள் சரியாக வழிநடத்தப்பட்டு ஒரு நல்ல மேநிலையை இந்த ஆண்டில் அடையப் போகின்றீர்கள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணுங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு மிக அற்புதமான மேன்மைகளையெல்லாம் வழங்குகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக அமையப்பெறுகின்றது. இப்போ நம்ம சொன்ன மேற்சொன்ன விஷயங்கள் ஆக மொத்தத்தில் முக்கியமான ஆதாரங்கள் அனைத்தும் இந்த ஆண்டு கிடைக்கின்றது. அதுவும் இந்த ஆண்டினுடைய கடைசி பகுதி, கடைசி ஒரு 3-4 மாதங்கள் மிக நல்ல உயரங்களை வழங்குகின்ற அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டினை உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். சரிங்க, எல்லாம் நல்லதாக அமைஞ்சால் கடவுளே நம்ம மறந்துடுவோமா இல்லையா? சில இடங்களில் கிரகங்கள் நமக்கு பின்னடைவான சில அமைப்புகளையும் கொடுக்கின்றது. என்னதான் 11 சனி இருந்தாலும் கூட. ஆக அந்த இடங்கள் என்ன அப்படிங்கிறது, எங்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டோம், எங்கே கவனமாக இருக்கணுங்கிறதையும் சொல்லிடணும் இல்லையா? அதை தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்து கொள்ளலாம். அன்பு நண்பர்களே, முதல் அமைப்பாக ஆரோக்கியம் மேம்படும் சொல்லியிருக்கோம் ஆண்டினுடைய பிற்பகுதியில். ஆனால் அக்டோபர் மாதம் வரைக்கும், குறிப்பாக செப்டம்பர் மாதம் வரைக்கும், ஜனவரியிலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஆரோக்கியத்தில் கவனமும் தேவை. செப்டம்பருக்கு பிறகுதான் கியூர் ஆகிறது. செப்டம்பர் வரைக்கும் ஏதேனும் ஒரு நோய் தொந்தரவுகள் நீடிக்கும். வண்டி வாகனங்களில் செல்லுகின்ற பொழுது நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. பொருளாதார ரீதியாக ஒரு உயரத்தை கொடுத்து நம்மை சின்ன சின்ன சர்ச்சைகளில் சிக்க வைத்துவிடும். ஆக முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள், முக்கியமான ஒரு இடத்துல இருந்து 4 பேருக்கு முன்னாக ஒரு மேடையில் பேசுகின்றவர்கள், அல்லது உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து பல பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க பேசுகின்ற பேச்சில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் ஏதாவது பதவி அதிகாரங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சர்ச்சைக்குள்ளான ஒரு பீரியட். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு சிக்கிருவீங்க, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி பதவிகளுக்கு பிரச்சனை வந்துடும், இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி அதன் மூலமாக எதிரிகளை அதிக அளவு சம்பாதித்து விடுவீர்கள். இதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்ததாக பருவ வயது குழந்தைகள், இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தேவையில்லாமல் இந்த வருடத்தில் தேவையில்லாத சில பழக்க வழக்கங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவார்கள். திடீர்னு அது கிடைக்கிறதுனால அனுபவம் இல்லாததன் காரணமாக பசங்க அதில் மூழ்குவதற்கான ஒரு அமைப்புண்டு. ஆக உங்கள் வீட்டில் டீனேஜில் ஒரு பையன் இருக்கான் இல்லை பொண்ணு இருக்காங்க, இங்கே பாருங்க, நீங்கள் அப்படியே ஒரு குற்றக்கண் கழுகு பார்வைலாம் பார்க்கணும்னு நான் சொல்லலைங்க. ஃப்ரெண்ட்லியாக இருந்து இந்தந்த வயதுகளில் இந்தந்த விஷயங்கள் நம்மை கடந்து செல்வது இயல்பு அப்படின்னு சொல்லி அதிலிருந்து எப்படி அதை கடந்து வர வேண்டும் அப்படிங்கிற வழியை நம்ம சொல்லணும். தப்பு பண்ணுறான்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது, அதுக்கு நம்ம கரெக்டாக வழிகாட்டணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணுங்க. இது ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த சர்ஜரி எல்லாம், நீண்ட கால பெரிய நோய்களுக்காக சர்ஜரி பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் கியூர் ஆயிடும். உயர்தர மருத்துவம் எடுக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதில் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிறது நல்லது. அதே போல் இந்த ஆண்டினை பொறுத்தவரையிலும் பொருளாதார வரவு உண்டு, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அக்டோபர் மாதம் வரையிலும் ராகு குரு சனி தொடர்பு மேஷத்தில் ஜென்ம ராசிக்குள்ளாக அமைய இருக்கின்றது. இதனால் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பெருசாக ஆசைப்பட்டு, இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, 100,000 கொடுத்தா 1 கோடி தராங்க ஒரு வருடத்தில் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கடனை உடனே வாங்கி இவர் பணத்தை போட்டது மட்டும் இல்லாமல் அந்த தெருவிலே ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து அந்த ஊர் முழுக்க பணத்தை கலெக்ட் பண்ணி போட்டு அவங்கெல்லாம் வந்து சட்டையை பிடிச்சி ரொம்ப கஷ்டமாயிரும். பார்த்துருக்கணும் நண்பர்களே, பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு எதுலேயும் சிக்கிற வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. நம்ம தொழில் நல்லா போகும் இந்த ஆண்டு, அதில் பொருளாதாரம் வரும், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் குடும்பத்தை ஓட்டினா போதும், பேராசை வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரேங்க. ஆக ஆரோக்கியம், பருவ வயதில் இருப்பவர்களுக்கு அந்த கேரக்டர்ஸில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புண்டு. இந்த பேராசைப்பட்டு பொருளாதாரத்தில் பின்னடைவு அடைய வேண்டாம். இந்த 3 அமைப்பு, வண்டி வாகனம், இந்த 4 அமைப்புகளில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தன்மையோடு நீங்கள் இருந்து கொண்டீர்கள் என்றால் இந்த ஆண்டு சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அப்போ பரிகாரம்னு நம்ம கேட்போம். இங்கே பாருங்கள், எப்போவுமே கவனமாக இருந்துக்கிறது தான் பரிகாரம். பரிகாரம் ஒரு முதல் உதவியே தவிர
அது மருந்து கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஆக இந்த ஆண்டு நம்ம எங்கெல்லாம் பின்னடைவுன்னு சொல்லியிருக்கோமோ அங்கே அகலக்கால் வைக்காமல் இருப்பது முதல் பரிகாரம். அதனை அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் உங்கள் ஊர் பக்கங்களில் இருக்கின்ற ஏதேனும் ஒரு உக்ர தெய்வத்தினை வழிபடுவது மிக சிறப்பானது. உதாரணமாக காளி, துர்கை, பிரத்யங்கரா தேவி, வராகி, காலபைரவர், நரசிம்மர், சரபேஸ்வரர் இப்படின்னு ஒரு லிஸ்டே இருக்குங்க. எந்த உக்ர தெய்வம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்றார்களோ, இவர்களில் யார் உங்களுடைய மனதிற்கு பிடித்த தெய்வமோ அந்த தெய்வத்தை இந்த ஆண்டு முழுக்கவும் வணங்கி வர ஒரு நல்ல மேன்மை கிடைக்கும். அது இல்லாதவர்கள் ஜீவசமாதிகளை வழிபடுவதும் மகான்களினுடைய உரைகளை கேட்டு அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதும் இவ்வாண்டை செவ்வனே கொண்டு செல்வதற்கு உங்களுக்கு உதவிகரமாக அமையும். ஆக இந்த ஆண்டு 2023 வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தீர்களோ அதிலிருந்து ஒரு படி மேலே வைப்பதற்கான ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருளட்டும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500209.